இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, அருமையான அந்த வேளைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவராய் ஆண்டவரே பல இடங்களிலிருந்து நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் அப்பா. எவ்வளவு தூரத்திலிருந்து அப்பாற்பட்ட இடங்களிலிருந்து நாங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறோம். அவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த 27வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் இந்த வேளையில பேசும் அப்பா, அடியாலை மறைத்துக் கொள்ளுங்க. நீர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் சிவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட அருமையாக மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆமோஸ் 4:12 கடைசி பகுதியிலே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஒரு அருமையான ஒரு தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். மெய்யாகவே தலைப்பு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நாம் கடைசி நாட்களிலே நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தவும், இன்னும் அநேகரை கர்த்தரண்டையிலே நாம் ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டாளிகளாக, ஒரு ஊழியர்களாக நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த 40 நாட்களும் கூட இதை குறித்து ஒருவேளை ஒவ்வொரு நாளா நீங்கள் அநேகருடைய காரியங்களை நீங்கள் சிந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த நாளிலும் கூட வந்து பாத்தீங்கன்னா, அது விசேஷமாக இந்த 40 நாள் இந்த 2 நாட்கள் என்று இந்த 40 நாட்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் உயிர்த்து ஆராய்ந்து அறிந்து இன்னும் ஆண்டவரண்டே நம்ம கிட்டி சேரக்கூடிய ஒரு நபராக, கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்னும் நம்மளை கர்த்தருக்குள் நம்மளை நடத்துகிற, எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ஆண்டவருக்குள் நாம் கிட்டி சேரும்படியான ஒரு உன்னதமான ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறது தான் இந்த 2 நாட்கள். ஒருவேளை மற்ற நாட்களும் நாம் ஆவிக்குள்ளாக தான் இருக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், செபிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், பலவிதமான வேலைகளை செய்யறோம், எல்லாம் பண்ணாலும் பாத்தீங்கன்னா இந்த 40 நாள் ஏன் இதை விசேஷித்து நாம் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நம்மை இன்னுமாக தேவன் அண்டையை கிட்டி சேரவே கர்த்தர் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். சோ இந்த 27வது நாளில கூட வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாள், இந்த உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, கர்த்தர் எனக்கு கொடுத்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் நமக்காக தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். அவர் அகோர கோலமானார். அவரை பார்க்க கூட அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று நம் ஏசாய 53வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நமக்காக தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதுல தேவனை சந்திக்க முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு ஆயத்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரையில்லாமல் காத்து கொள்ளுவது ஒரு முதல் ஆயத்தமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஸோ முதலாவதாக ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துவதில் இந்த நாட்களிலே இன்னுமாய் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ளுகிற ஒரு முக்கியமான ஒரு காலத்திலே இருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்திலே கரை இல்லாதபடி, யாக்கோபு 1:27 பார்த்தீங்கன்னா, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. சோ ஆண்டவர் முதலாவது சொல்ல விரும்புகிறது, கரை இல்லாத படிக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவன் ஒரு வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. அந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நம் இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்கள், நாம் மீட்கப்பட்டவர்கள். அப்ப என்றைக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரோ அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய வருகை பரியந்தமாக, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை நமக்கு எப்படி வேண்டாலும் இருக்கலாம், ஆனா அந்த வருகையிலே நாம் அவரை சந்திக்கணும்னா, முதலாவதாக நம்மளுடைய வஸ்திரம் கரை இல்லாத படிக்கு, ஒரு சின்ன கரை கூட இராத படிக்கு நம்மளுடைய வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியம்.
அவசியமா இருக்கிறது. ஏன்னா வெளிப்படுத்தல் 16:19 பாத்தீங்கன்னா, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த நாட்களிலே உலகத்தின் காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. ஆனா அந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மேன்மைகள் ஒன்றிலாகிலும் நாம் நம்மை கரைப்படாத படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலே அந்த காரியத்தை நாம் சிந்திப்போம். இன்னும் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, நான் என்னுடைய வஸ்திரத்தை நான் கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறேனா? ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியங்கள், சங்கீதம் 139 அந்த கடைசி வசனத்துல பார்க்கும் பொழுது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என் நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே இன்னுமாய் நம்மளை தாழ்த்தி, அடுவரை என்னிடத்திலே காணப்படுகிற எந்த கரைகளா இருந்தாலும் அந்த கரைகளை இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என் வஸ்திரம் கரையில்லாதபடிக்கு உம்மை சந்திக்கும் நாட்களிலே நான் எப்பொழுதும் என்னை ஆயத்தமா என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் இன்னுமாய் நம்ம தேவனாண்டை கிட்டி சேரும்படியாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு அருமையான ஒரு பாடல, அந்த 2 லைன் பாடுறேன் பாருங்களேன். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறான் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறான் ஆயத்தமாவோம். ஏசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் ஏசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், எந்த நாளிலே கர்த்தர் நம்மளை சந்திக்கும்படியாக, நாம் தேவனை சந்திக்கும்படியாக நாம் போகும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரமானது கரையில்லாமல் குற்றம் இல்லாமல் அவரை சந்திக்கும்படியாக நாம் எப்பொழுதும் நம்மளை ஆயத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இரண்டாவதாக நாம் எதை, நாம் எப்படியாக நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய காலத்தை புரோஜனப்படுத்தி கொண்டு நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இதுல பார்க்கும் பொழுது எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சோ இந்த காலங்கள் பொல்லாத காலங்கள் தான். எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கமும் அக்கிரமமும் பெருகின ஒரு காலங்களுக்குள்ளாய் நாம் காணப்படுகிறோம். பாவம் மிகுதியாய் காணப்படுகிறது. மனுஷரிடத்திலே அன்பு இல்லை, மனுஷரிடத்திலே நீதி இல்லை. மனுஷருடைய இருதயங்கள், எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்தனமான ஒரு செயல்களை மனுஷர் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காலத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில நீ காலத்தை, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன, எதுல நம்மளை புரோஜனப்படுத்த சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்கதாக வேலையாயிருச்சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது அதிக சமீபமாயிருக்கிறது. அப்போ நம்முடைய காலத்தை புரோஜனப்படுத்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்கதாக வேலையாய் இருக்கிறது. நித்திரை என்பது ஆண்டவர் எதை குறிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு தூக்கத்தை மாத்திரம் ஆண்டவர் இந்த இடத்துல நித்திரைன்னு சொல்லல. அவர் சொல்லுகிற காரியம், நம்முடைய அசதிகள், நம்மளுடைய சோர்வுகள், நம்ம நிர்விசாரங்கள், சாக்கு போக்குகள், அவிசுவாசம், நம்முடைய ஜப குறைவு, நம்முடைய வேத குறைவு, இது வேத வாசிப்பு குறைவு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திரையை போல நம்மளிடத்துல காணப்படுகிறது. அப்போ இந்த காலத்தை நம்ம புரோஜனப்படுத்தணும்னா இதுல இருந்து நம்ம எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக வேளைகளை பாத்தீங்கன்னா, நம்ம சில செய்திகளை கேட்கும் பொழுது, ஆலயத்துல இருக்கும் பொழுது, சில கூட்டத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆவி உற்சாகமா இருக்கிறது. ஆனா அநேக வேளைகளிலே
நம்மளே அறியாமல் ஒரு சோர்வுக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம், ஒரு பலவீனத்தினாலே காணப்படுகிறோம். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு ஆண்டவருக்காக நாம் எதை செய்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கூடாத படிக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதை எல்லாவற்றையும் நித்திரை விட்டு எழும்புகிற ஒரு வேளை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். அப்ப இந்த காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும், என்ன எந்த நேரத்துல இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அவர் திருடன் வருகிறது போல வருவேன், ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். நம்மளை சுற்றி இன்னைக்கு எத்தனையோ அடையாளங்களை பார்க்கிறோம், எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு சொல்லுகிற சில நித்திரையான காரியங்கள், ஏதாவது ஒரு காரியத்துல அசதியா இருக்கிறோமா, சோர்வோடு கூட இருக்கிறோமா, இல்ல நிர்விசாரத்தோடு இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களிலே நம் காலத்தை நம் புரோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காலமா இருக்கிறது. எசேக்கியேல் 38:7 பாத்தீங்கன்னா, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலானனாயிரு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் ஏன் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னு பாத்தீங்கன்னா, நம் எல்லாரையும் நாமும் விழித்திருக்க வேண்டும். அதே நேரத்துல நாம் ஆயத்தமா இருக்கிறதை மாத்திரம் அல்ல, உன்னோடனே கூட எல்லாரையும் நீ ஆயத்தப்படுத்து. அது கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல இருக்கிறவர்கள், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள், இன்றைக்கு உலகம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இருளுக்குள்ளாக, ஒரு கார் இருளுக்குள்ளாக தேசம் போய்கொண்டிருக்கிறது, உலகம் போய்கொண்டிருக்கிறது, பாவம் மிகுதியா இருக்கிறது. அப்ப இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னுடனே கூட எல்லாரையும் நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். அப்ப அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் பாத்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அப்ப கர்த்தர் இதை சொல்லுகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் உயிரோடு எழுந்த பொழுது தன் சீஷர்கள் இடத்துல கூடி சேர்த்து அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் போய் என் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். இப்ப ஆண்டவர் இந்த நாளில நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதுதான், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே என்னை அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஏன்னா காலத்தை புரோஜனப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம் தேவனுடைய சமூகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற எத்தனை நாட்களை கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது, ஆனா அந்த நாட்களை நாம் புரோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். 2 தீமோத்தேயு 2:15 பாத்தீங்கன்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தின் நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இதுதான் நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எந்த சூழ்நிலை ஆனாலும். இது ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன சொல்லுகிறார்னா, இது ஒரு நற்கிரியை, இந்த நற்கிரியை தொடங்கினவர் அதை முற்று முடிய நம்மளிடத்துல தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நாட்கள் நாம் அதை செய்திருப்போம், இல்ல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை சோர்வுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், இவைகளை பார்த்து உங்களுடைய காலத்தை விட்டுறாதீங்க, உங்களுடைய நேரங்களை விட்டுறாதீங்க, கர்த்தருக்காக எழும்பி நாமும் நம்மளை ஆயத்தப்படுத்துவோம், நாம் மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழுவோம். நாம் எதற்கு நம் கர்த்தரை சந்திக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஜெயத்தோடு கூட நம் தெய்வ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த நாளிலே ஒருவேளை எத்தனையோ சத்ருவின் போராட்டங்கள், பல காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும், ஆனா தேவனை நாம் சந்திக்க நம் ஆயத்தப்படும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை உடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, உடைய சாட்சியின் வசனத்தினால நான் என்னை காத்து கொண்டு நான் உன்னை ஜெயிக்கிறவளாய் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி
நம் ஆண்டவருடைய சிலுவை அண்டையிலே ஒவ்வொரு நாளும் நம்மளை மறைத்துக் கொள்ளுவோம். அந்த சிலுவை அண்டையில இயேசுவின் ரத்தத்திற்கு இல்லாக கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை நம் நிழலிலே நம் காத்து கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 சொல்லிருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கட்டும், நீதி செய்கிற இன்னும் நீதி செய்யட்டும். அப்ப கடைசியாக கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இன்னும் நாளுக்கு நாள் நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது 22:12 பாத்தீங்கன்னா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் அண்டையிலே இருப்போம். அவர் கன்வாரி சிலுவையின் அண்டையிலே, கண்மலையாம் கிறிஸ்துவின் அண்டையிலே நாம் எப்பொழுதும் நாம் நின்று சத்ருவை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுப்பார். அவருடைய வசனங்கள் வார்த்தைகளின் மூலமாக நாம் அவனை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு உன்னத பலனை கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹலெலூயா. இதான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம். நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படும் பொழுது, இந்த 3 காரியங்களுக்குள்ளாக நாம் நம்மளை நடத்தும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்தி நாம் தேவனை சந்திக்கும் பொழுது ஒரு ஜெயமோடு கூட அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படியான அருளை கர்த்தர் நம்ம கொடுப்பாராக. ஆமே, நாம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். அப்பா, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் இதை ஆயத்தப்படுத்துகிறதற்காக உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதனை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் அவர்கள் சுவாமி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த நாளிலும் இன்னும் ஆய் ஆண்டவரே அவர்களை சுவாமி கிட்டி சேரவும், ஆண்டவரே சுவாமி தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்திலே ஆண்டவரே அப்பா உமக்காக எழுந்து வாழ்கிற காரியத்திலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்ற நீர் ஆசீர்வதிப்பேராக. வல்ல கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.